रूपाय विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाशाय विनाशा श्रीकृष्णा वो नुम आगीशा ये वदने च वक्षसि यस्ते हृदये संवत तम नृसींहम अहम भजे जन्मा यदतरतचाथेष्विघ स्स्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यसूरय तेजो वारिमृता यथ विनम्रिसर्गो मृषा धाना सत्यं परं धीमहि

தன்னுடைய நிர்வேதத்தை தெரிவிச்சு இதை விட்டு நான் எப்படி வெளியில வர முடியும்னு கேட்கிறா அப்போ பகவான் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் கபிலாவதாரமா எடுத்திருக்கக்கூடிய கூடிய பகவான் உபதேசம் பண்றார் ஆஹ் உபதேசம் பண்றச்சே முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது சாங்கியானம் தத்துவம் அஹ் தத்துவங்களை வந்து ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லும் பொழுது முதல்ல பக்தியை பத்தி சொன்னார் ஏன்னா வெறும் தத்துவங்களை மாத்திரம் தெரிஞ்சுடா பிரயோஜனம் இல்லை பக்தி வேணும் சத்சங்கம் வேணும் அந்த சத்சங்கத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பக்தி பக்தியினால அந்த தத்துவத்தினுடைய ஞானம் இது எல்லாமே கலந்து வரக்கூடிய மோட்சம்தான் ஸ்திரமா நிற்கும்ங்கிறதுக்காக பக்தி யோகத்தை முதல்ல வந்து சொல்றார் அந்த பக்தி யோகமும் சத்சங்கத்தினுடைய ஒரு பேச வச்சுண்டு சொல்றார் மேலும் ஞான வைராக்கிய யுக்தேன பக்தி யோகேன யோகினகா அதை வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்து மகாத்மியத்தில இருந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றார் எப்படி ஞானம் வைராக்கியம் இதனுடன் கூடின பக்தியா இருக்கணும் சோ பிளைண்டாவும் இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் வெறும் வரட்டு ஒரு ஒரு இதுல மாத்திரம் இருக்கக்கூடாது விவேகம் நித்யா நித்திய விவேகத்தை மாத்திரம் பண்ணிட்டு இருக்க கூடாது எல்லாமே பிணைஞ்சு வரும் பொழுதுதான் அது சோபிக்கும்ங்கிறதுக்காக ஞானம் வைராக்கியம் பக்தி மூணுமே இணைஞ்சு இருக்கணுங்கிறார் ஒரு ஒரு நேச்சுரல் டிஸ்கிரிமினேஷன் பவரும் இருக்கணும் அட் த சேம் டைம் எல்லாத்துலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு ஒரு நினப்பும் இருக்கணும் ஆனா அவன்தாள் பற்று அந்த அந்த பகவான் எப்பொழுதும் வந்து அஹ் மனசுல இருந்துட்டு இருக்கணும் இது இருக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து அஹ் அகுதோ பயம் அதாவது பயம் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது ஒரு அஹ் அதாவது பயமே இல்லாத ஒரு தன்மை நமக்கு வந்து அபயம்ங்கிறது அப்பொழுதுதான் சித்திக்கும்னு சொல்லி முடிச்சார் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் இதோ முடிஞ்சது இப்ப இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அத ஷட்விம்சோத்தியாய முதல்ல

பிராதான்யேன ஆக தத்துவ ரெண்டு ஸ்லோகம் கொடுக்கிறார் நமக்கு ஸ்ரீதர சுவாமி இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு சம்மரிய கொடுக்குற மாதிரி ஷட்விம்சே இருபத்தி ஆறாவது அத்தியாயத்துல பும் பிரகிருத்தியோ விவேகாய உபவர்ணியதே பும் பிரகிருதி புமான் பிரகதி அதாவது புருஷன் பிரகிரு இது ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசத்திற்காக விவேகாய இதை பிரித்து அறிவதற்காக உபவர்ணியத்தை வர்ணிக்கப்படுகிறது என்னது வர்ணிக்கப்படுகிறது சர்வ பாவானாம் ஜன்ம லக்ஷண பேதத்தகா சாங்கியன உபவர்ணியதே சாங்கிய தத்துவத்தை வைத்து கொண்டு சர்வ பாவானாம் எல்லா பாவ பதார்த்தங்கள் இருக்கு என்னென்னலாம் தத்துவங்கள் இருக்கோ அந்த தத்துவங்களினுடைய ஜன்ம எப்படி அந்த தத்துவங்கள் உண்டாச்சு அதனுடைய ஸ்வரூபம் லட்சணம் இந்த பிரிவினைகளை வைத்து எல்லா பாவங்களையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த பாவங்கள் எல்லாமே கிருஷ்ணன் தான் அஹ் விஷ்ணு தான் அதை பெருசா நமக்கு எதுக்காக பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒருத்தருடைய ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டிக்கு அபீல் ஆற மாதிரி இருக்கும் பல தரிசனங்கள் இதை எனக்கு கிளீனா புரிஞ்சு பிரிச்சு தெரிஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய விஷ்ணு ஒண்ணு அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பல பேருக்கு வந்து இந்த வெளி பெரிஃபரல்ல எனக்கு வேண்டாம்பா பா பகவான் தான் எல்லா இடத்துலயும் இருக்காங்கிறச்சு நீ என்ன புதுசா ஒரு பிரிவினை சொன்னாலும் எனக்கு பகவான் தானே தெரிய போறான் அப்படின்னு சில பேர் இருப்பா சோ ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்திற்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏத்த மாதிரி எப்படி அவா பகவான அடையணுங்கிற ஒரு ஒரு பாதை வேணுமோ அதுக்கேத்தி பாதை அமைச்சிருக்கும் அதனாலதான் தரிசனங்கள் இருக்கு சோ இங்க ஜன்ம லக்ஷண பேதத்தக சாங்கியன சாங்கிய தத்துவத்தை வைத்துக்கொண்டு பும் பிரகிருத்தியோகோ புருஷன் பிரகிருத்திய இவைகளினுடைய பிரித்து அறிதல் அதற்காக உபவர்ணியத்தை வரணிக்கப்படுகிறது எது வர்ணிக்கப்படுகிறது யாரு யாருக்கு சொன்னா இப்ப அந்த பரம்பரையே சொல்றாரு புதுசா கபிலர் வந்து ஆரம்பிச்சாரா அப்படின்னா இல்ல நான் ஒவ்வொரு தரிசனத்துக்கும் ஒரு மூலம் இருக்கு அதனுடைய மார்க்கம் வேற அதுக்குதான் சொன்னேன் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எப்பவுமே உங்களுக்கு வந்து மூலம் ஒன்னா இருந்தா கூட ஒவ்வொரு பிரான்ச் எப்படி ஒவ்வொரு மரத்துல வந்து வேரிகேட்டடா மாறுறதும் ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச் மாதிரி இருக்காது ஆனா எல்லாமே அந்த இத்துணூண்டு ஒரு பீஜத்துல இருந்துதானே வந்தது அந்த மூலம் தானே சோ மூலம் சாரபூதமாக இருக்கக்கூடியது சகல தரிசனத்துக்கும் ஒண்ணுதான் அதுல வந்து சந்தேகம் கிடையாது ஒவ்வொரு பிரான்ச்சு வெளியில வர்றச்சே அது வேற வேற விதமா பலிக்கிறது புஷ்பங்கள் வருது இலைகள் மாறுதலாக வருது ஒண்ணுத்துல பழம் நன்னா இருக்கு ஒண்ணுத்துல பழம் அந்த மாதிரி வருது இப்போ இதனுடைய மூலம் என்ன தாத்ரா புத்திராய எத் புரோக்தம் தாத்ரா பிரம்மாவினால் தத் புத்திராய நாரதருக்காக எது புரோக்தம் எது கூறப்பட்டதோ விதுரருக்கு மித்ராங்கிறவருடைய பிள்ளையான அஹ் மைத்ரேயர் அந்த மைத்ரேயர்னால் கூறப்பட்டது எதுவோ மாத்ரே தது அத்தியாத்மம் மாத்ரே சாங்கியம் பிர ஆகவிதுங்கிறது இங்க கபிலர் கபிலரானவர் மாத்திரே தன்னுடைய தாயாருக்கு அஹ் தது அத்தியாத்மம் பிரம்மாவனால நாரதருக்கு சொல்லப்பட்டதும் மைத்திரேயர்னால விதுரருக்கு சொல்லப்பட்டது என்னவோ அது இங்கு கபிலர் இது வந்து ஸ்ரீதரரோடது அதனால வந்து உங்களுக்கு இந்த குரனாலாஜிக்கலி எதுவுமே சரியா இல்லையேங்கிற மாதிரி நீங்க வந்து இங்க பார்க்க கூடாதுன்னா பிரம்மா நாரதருக்கு சொன்னது எப்பயும் நடந்திருக்கணும் அதாவது கல்பத்தினுடைய ஆரம்பத்துல நடந்திருக்கும் மைத்ரேயர் வருணர் சொல்றது ஏதோ சாரி மைத்ரேயர் விதுரருக்கு சொல்றது வந்து ஏதோ ஒரு துவாபர யுகத்துல நடந்திருக்கணும் இதுக்கு நடுவுல கபிலர் தேவகூதி வேற ஏதோ ஒரு சத்திய யுகத்துல நடந்திருக்கணும் இதை எப்படி இவர் சொல்றாருன்னா ஸ்ரீதர சுவாமி அவர் கலியுகத்துல இருந்துட்டு இத பார்த்து சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த, ஜி இட் டசன் மேட்டர் மித்ராசுதேன எது புரோக்தம் மைத்ரேயர்னால வருணருக்கு விதுரருக்கு எது கூறப்பட்டதோ மாத்ரே அதை தது அத்தியாத்மம் அத்தியாத்மனா ஆத்மனி ஆத்ம விஷயக்கமாக இருக்கக்கூடிய சாங்கியம் சாங்கிய தத்துவத்தை பிராதான்யேன முக்கியமாக அந்த சாங்கிய தத்துவத்தை பேஸ் பண்ணி இவர் வந்து சொன்னார் ஏன்னா இவருக்கு தத்துவங்களை பத்தின ஒரு முழு அறிவு இருக்கிறதுனால அவர் தன்னுடைய தாயாரான தேவகூதிக்கு கூறினார் இப்பொழுது முதல் ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் வாச்ச அததே சம்பிரபட்சியாமி தத்துவ நாம் லக்ஷணம் ப்ரதக்கு எத்விதித்வா விமுச்சேத புருஷ பிராகிருத்தை குணைஹி பிறகு அதாவது பக்தி யோகம் தான் அப்படிங்கறத சொல்லிட்டு அதற்கு பிறகுன்னு அர்த்தம் இங்க அவதாரிக்க எப்படி வைக்கிறார் தத்வாம்நாயம் யத் பிரவதந்தி சாங்கியம் இது முந்தின அத்தியாயத்துல இருபத்தஞ்சாவது அத்தியாயத்துல கிட்டத்தட்ட முப்பதாவது ஸ்லோகமோ என்னமோ ஆஹ் இவர் சொல்றார் விதுரர் ஆஹ் ம சொல்றதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து தத்வானாம் ி பிரவதந்தி சாங்கியம் கூட்டு என்னவோ கலெக்ஷன் என்னவோ அததான் இவர் சொன்னார் கபிலர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி அத்தியாயத்துல பார்த்தோம் இத்திய சாங்கியம் பக்தி யோகா ச திரயம் உப உபக்ஷிப்தம் மூன்று அந்த இடத்துல சொல்றார் தத்துவ ஆம்னாயம் எத் பிரவதந்தி சாங்கியம்ங்கிற இடத்துல சாங்கியம் அதாவது ஞானம் பிரித்து அறிதல் ஞானம் பக்திங்கிறது அஹ் டிவோஷன் சோ யோகா சத்சங்கம் இந்த அல்லது யோகாங்கிறது பிராக்டிஸ்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம் எப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அர்த்தத்தை இந்த மூணுமே கூறப்பட்டது அதனால பக்தி முக்துவா தத்த பக்தி முதல்ல பக்திய பத்தி அவர் சொல்லிட்டு இதானியம் சாங்கியம் ஆக இப்பொழுது சாங்கியம் அதாவது சங்கியானம்னா என்யூமரேஷன் அர்த்தம் அதிலிருந்து வந்திருக்கு சாங்கியம் சோ என்னூமரேட்டிங் த டிஃப்ரெண்ட் தத்வாஸ் அதனுடைய ஸ்வரூப லட்சணங்களை வச்சு அது எங்க இருந்து பிறந்திருக்கு

தேவகூதிக்கு சம்பிரவக்ஷாமி நான் கூறுகிறேன் எது விதித்துவா எதை அறிந்து கொண்டு புருஷா ஒரு புருஷனானவன் பிராகிருதைகி குணைஹி விமுட்சியேத பிரகிருதி சம்பந்தமாக இருக்கக்கூடிய குணங்களிலிருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான் தன்னை விடுவித்துக் கொள்கிறான் விமுட்சிய அவன் இந்த உலகத்துல உழண்டு இருக்கிறதுனால அந்த பிரகிருத்தினுடைய வசத்தில இருந்து வெளிப்படணும்னா இதுதான் பா இதனுடைய உண்மையான தத்துவம் இதுல வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டோம்னா அவனுக்கு அதுக்கு மேல அதுல பற்றுதல்ங்கிறதே இருக்க போறது இல்லையே அப்போ ஹீவில் பி ரிலீஸ்ட் அதனால பிரகிருத்தை குணை பிரகிரு சம்பந்தமாக இருக்கிற குணங்களிலிருந்து விமுச்சியேத்த விமுக்தியை அடைய பெறுவான் அடையக்கூடும் இதனால இந்த ஞானம் இருந்திருத்துன அது தத்துவானாம் தவ லட்சணம் பிளக் எத் விதிமுச்சேத்த புருஷ பிராக்கிருத்தை குணை ஞானம் நிஸ்ரேயசார்த்தாய புருஷசிய ஆத்ம தர்சனம் எதாஹு வர்ணையே தத்தே ஹிருதய கிரந்தி பேதனம் எந்த ஒரு விஷயத்த வந்து ஞானம் அப்படிங்கிறது நிஷ்ரேயசார்த்தாய முக்திக்காக பிர முக்தியினுடைய பிரயோஜனத்திற்காகனு எது கூறப்பட்டிருக்கோ எது ஆகுஹு அதை தத்து தே ஹிருதய கிரந்தி பேதனம் வர்ணையே அதை நான் உனக்கு வர்ணிக்கிறேன் தது அந்த ஞானத்தை தே உனக்கு வர்ணையே நான் வர்ணிக்கிறேன் ஞானம்ங்கிறது எப்படி ஹிருதய கிரந்தி பேதனம். ஹிருதயத்தினுடைய முடிச்ச அஹ் அஹ் உடைக்கக்கூடியதாக இருக்கு அந்த முடிச்சுங்கிறது என்ன அகங்காரம் ஹிருதயத்துல இது தான் நமக்கு வந்து அந்த ஆத்மா மேல நமக்கு ஓ இது ஆத்மா இல்ல அதாவது இது இந்த தேகங்கள் தான் ஆத்மா இதோட நம்மளை கனெக்ட் பண்றது அந்த பிரகிருதியையும் புருஷனையும் கனெக்ட் பண்றது என்னன்னா ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த அகங்காரம்ங்கிற ஒரு குணம் தான் நம்மளை வந்து சேர்க்கறது அதுதான் ஒரு முடிச்சு மாதிரி இருக்கு அந்த முடிச்ச வந்து அவுத்து விடுறதுதான் இது பித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சையாக தஸ்மின் திருஷ்டே பராவரே அந்த பகவத் தத்துவத்தை பத்தி நம்ம புரிஞ்சுட்டோம்னா இந்த அகங்காரம்ங்கிற முடிச்சு நமக்கு வந்து விடுபட்டுரும் அப்போ ஆத்மா வேற பிரகிருத்தியினுடைய குணங்கள் வேறன்னு நம்ம கிளீனா பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியும் சோ எது எது எந்த ஒரு ஞானமானது புருஷ ஆத்ம ஞானம் ஒரு புருஷனுக்கு அவனுடைய ஆத்ம ஸ்வரூபத்தை தெரிவிக்குமாறு ஞானமானது வைத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கோ தது தே வர்ணயாமி வர்ணையே அதை நான் உனக்கு வர்ணிக்கிறேன் சோ இந்த ஹிருதய கிரந்தி பேதனம்ங்கிறதையும் ஞானத்துக்கு அப்செக்டிவா எடுத்துன்னு போயிட்டோம் இப்ப வியாக்கியானது பாத்துருவோம் நானும் இப்போ அதாவது தத்துவத்தை பத்தி வர்ணிக்க கூடிய இடங்கள் எல்லாம் நமக்கு வந்து வியாக்கியானம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அந்த வியாக்கியானம் படிக்கிறது எதுக்குன்னா அப்படியே மேலோட்டமா அர்த்தத்துக்கு பதிலா அவருடைய இம்பார்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டீடைல்டா வியாக்கியானத்துக்குள்ள போறோம் நனும் முக்திஹி ஆத்மக்யானா தேவை நது தத்துவ லட்சண ஜானது கேள்வி எப்படி பாருங்கோ மோக்ம் அடையணும்னா அவ கேட்டது என்ன தேவகூதி கேட்டது மோட்சம் வேணும்னு கேட்கிறா தட் இஸ் இந்த ஒரு வருண்ட் இருக்கு என்ன இந்த உலகத்துல எனக்கு இதை தாண்டி எனக்கு வெளியில வரணும்னு இருக்கு எனக்கு வந்து மோட்சம் வேணும்னு கேட்டதுக்கு ஆத்ம ஜானாதேவ பத் ஆத்மாவனுடைய ஜானத்தினாலதானே நமக்கு மோட்சம் ஏற்படுவோம்னு சொல்லும் பொழுது இங்கே தத்துவ லக்ஷணம் சம்பிரபட்சாமிங்கிறாரு தத்துவங்களை பத்தி நான் உனக்கு சொல்றேன் இது எல்லாத்தையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கோ பிரகிருதி விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் சோ முக்தி ஆத்ம ஆத்மக்யானத்தினாலதான் மோட்சம் ஏற்படுறது நது தத்துவ லட்சண ஜானாது தத்துவங்களினுடைய லட்சணத்தை புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு வந்து முக்தி வரப்போறதில்லை தமேவ விதித்துவா அதிமிருத்தும் ஏதி இது இது ஸ்ருக்க உபரிஷ வாக்கியத்தை சொல்றார் ஆத்மா அறிந்து கொண்டு பிறகுதான் தாண்டுவதா தாண்டு அதாவது மிருத்யுவ தாண்டுகிறான் இனிமே மரணம்ங்கிறதே கிடையாது ஆர் இனிமே ஜனனம்ங்கிறது கிடையாது ஆனா ஜாத்தசியை த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜென்ம மிருதசியச்சவன் ஒருவன் அழிகிறானோ அதாவது மரணம் அடைகிறானோ அவனுக்கு கட்டாயம் பின்னாடி ஒரு ஜென்மாங்கிறது ஏற்பட போறது அந்த மிருத்யுவையே தாண்டணும்னா அமரத்துவம் கிடைக்க போறது விச் இஸ் ஆத்ம அது வந்து ஆத்ம ஜானத்தினாலதான் ஏற்படும் ஆத்மாவை அறிந்த பிறகுதான் மிருத்யுவை தாண்டுகிறான் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியமே இருக்கும் பொழுது நமக்கு தத்துவ ஜானத்தை பத்தி தெரிஞ்சுட்டு என்ன போறது அதுக்கு சொல்றாருங்க ஆத்ம தரிசன ரூபம் ஞானம் அத ஏவ கிரந்தி வேதனம் அகங்கார நிவர்த்தகம் இந்த ஆத்ம ஜானத்தை கொடுக்கும் ஞானம் என்னன்னா இந்த முதல்ல நமக்கு எதெல்லாம் நமக்கு அட்டாச்மெண்ட்ஸ் ஆஹ் இருக்க கூடும் இந்த உலகத்துலன்னு கூட நமக்கு தெரியாது இப்ப இந்த இந்த பூஜை பண்றேனே அது நல்லது தானே நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல ஆனா ஏதோ ஒரு விதத்துல அதுவும் ஒரு அட்டாச்மெண்ட் தான் அதாவது சாஸ்திரம்ங்கிற ஒரு ஒரு இத போட்டு அஹ் அந்த அழுக்க விளக்கிறோம்னா ஆத்மாக்கு மேல படிஞ்சிருக்க கூடிய அழுக்க விளக்குறதுக்கு சாஸ்திரம்ங்கிறத உபயோகப்படுத்துறோம் ஆனா கடைசியில அந்த சாஸ்திரத்தையும் விளக்கணும் அதையும் புரிஞ்சுக்கணும் மூல்யம் அதுவும் பிரகிருத்தினுடைய ஒரு பார்ட் தான்ங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்காக அகங்கார நிவர்த்தகம் அகங்காரத்தை போக்குகின்றதான இருக்கும் ஞானம் அப்பொழுதுதான் நிஸ்ரேயச பிரயோஜனாய் நிஸ்ரேயசாய நிஸ்ரேயச இருக்கு அர்த்தன பிரயோஜனம் நிஸ்ரேயசனா மோக்ஷம் மோக் பிரயோஜனமாக கொண்டிருக்கு அதற்காக தான் என்று கூறுகிறார்கள் தத்துவ ஞானாதேவ விவிக்த ஆத்ம ஜானம் பவதி இத்தியர்த்தா இந்த விவிக்த ஆத்ம ஜானம் அப்படின்னா பிரித்து அறிதல் எப்படி நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்க முடியும் பிரகிருதி என்னன்னு தெரிஞ்சாதான் இதெல்லாம் இல்லை இல்லைன்னு விளக்கினாதான் நேத்தி நேத்தின்னுட்டு நமக்கு விளக்கினாதான் அந்த ஆத்மஸ்வரூபம் என்னன்னே புரிய போறது இல்லைன்னா சச்சன் அப்ட்ராக்ட் கான்செப்ட் நமக்கு வந்து நேர படாருன்னு ஆத்ம ஜியானம் மறந்தா ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ ஆத்மா இப்படிதான் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன புரிய போறது அந்த இடத்துல சுயஞ்சோதி ஸ்வரூபம்ங்கிறோம் ஆனா அது புலப்பட போறதில்லை எதது இல்லைன்னு நம்ம விளக்கும் பொழுது அந்த ஒவ்வொன்றுக்கு அசோசியேட்டா இருக்கக்கூடிய அந்தந்த ஆக்ஷன்ஸோ அந்தந்த ஃபீலிங்ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்து விளக்கணும் வெறுமை இன்டலெக்சுவலி இந்த கையை ஆத்மா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை இந்த கையினால வரக்கூடிய நல்லது கெட்டதுக்கு நம்ம வந்து அட்டாச் ஆகக்கூடாதுங்கிறத புரிஞ்சுண்டாதான் அதை விளக்குறோம்னு அர்த்தம் அது தெரியறதுக்கு நமக்கு வந்து முதல்ல இது என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் அதனால ஞானம் நிஷ்ரேயசார்த்தாய புருஷசிய ஆத்ம தர்சனம் ஆத்ம தர்சனம் ஒரு புருஷனுக்கு ஒரு ஜீவனுக்கு அவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காண்பிக்கும்பாராக இருக்கும் ஆத்ம தர்சனம் ஞானம் அந்த ஞானம் எப்படின்னா ஹிருதய கிரந்தி வேதனம் ஹிருதயத்தினுடைய முடிச்சாக இருக்கக்கூடிய அகங்காரத்தை பேதனம் போக்குகின்றதாக இருக்கும் ஞானம் நிஸ்ரேயசார்த்தாய இது இதுதான் மோக்ஷத்திற்கு போகிறது என்று கூறுகிறார்கள் தே வர்ணையே அதை நான் உனக்கு வர்ணிக்கிறேன் ஆத்மா புருஷோ நிர்குணா பிரகிருதி பரஹ பிரத்யக்தாமா ஸ்வயஞ்சோதிஹி விஸ்வம் ஏன சமன்விதம் புருஷ பிரகிருதி விவேகம் நமக்கு வேணும் முதல்ல புருஷன் யாரு அதாவது ஜீவன்ல என்னுடைய உண்மையான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா சாங்கிய தத்துவத்துல ஆத்மாதான் புருஷன் அதனால்தான் இங்க ஸ்ரீதர சுவாமி இங்க தத்திர புருஷம் லக்ஷயத்தின்னு சொல்லி இந்த மூணாவது ஸ்லோகம் வந்து புருஷனுடைய லக்ஷணம் சாங்கிய தரிசனத்துல இருக்கக்கூடிய புருஷா அப்படிங்கிற டெக்னிக்கல் டேர்முக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மா ஏவ புருஷா இத்தியர்த்தா ஆத்மாதான் புருஷன் நம்ம இந்த அத்வைத வேதாந்தத்துக்கு வந்துட்டோம்னா அங்க வந்து புருஷன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து கான்டெக்சுவலி சில இடங்கள்ல வந்து ஜீவனை சொல்லுவார் புருஷன்னு மாயையோட சம்பந்தப்பட்டு இருக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கு புருஷான்னு சொல்லுவார் புரிய சேத்தேன்னு ஒரு அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா இந்த சரீரத்தில் இருக்கும் ஆத்மஸ்வரூபம் அப்போ ஆத்மஸ்வரூபம் தான் புருஷகான்னு எடுத்துக்கணும் அந்த மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்றா அத்வைத வேதாந்தத்துல சாங்கிய தத்துவத்துல எங்கெங்கெல்லாம் புருஷன்னு சொல்றதோ அங்கங்கெல்லாம் அத ஆத்மஸ்வரூபம்னு எடுத்துக்கிறோம் சோ ஆத்மா ஏவ புருஷஹா அனாதிகி ஆத்மா புருஷகான் இருக்கு சோ ஆத்மா ஏவ புருஷகா இவ கூறுற இவ சொல்லக்கூடிய அந்த புருஷனுடைய லட்சணங்களை எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு அப்ஜெக்டிவையும் எடுத்துட்டோம்னா நம்ம ஆத்மஸ்வரூபம்தான்ங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் கோ அச் ஆத்மா யார் இந்த ஆத்மா அப்படின்னா பிரத்யக்தாமா ஸ்ரீதர சுவாமியும் இதையும் கம்பைன் பண்ணிண்டே வந்துருவோம் இட்ஸ் ஈஸியர் ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து வெறும் அப்ஜெக்டிவா இருக்குங்க அவ்வளவுதான் பிரத்யக்தாமான சுயஞ்சோதி ஸ்வரூபம் உள்நோக்கி இருக்கும் ஒரு ஸ்பூர்த்தியாக இருக்கு நமக்கு பிரத்யக்க அப்படின்னா பிரத்திலோமம் உள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தாம ஸ்பூர்த்தி பிரகாசம் சோ உள்ளுக்குள் பிரகாசிக்கின்றதாக இருக்கும் ஒரு அந்த பிரகாச ஸ்வரூபம் தான் ஆத்மா அதுதான் புருஷன் இதுல வந்து கணிக பட்சம் வியாவர ஒவ்வொரு ஒவ்வொரு அப்ஜெக்டிவையும் எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு அப்செக்டிவும் நமக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு மத்த தரிசனங்களை வியாவத்தி பண்ற மாதிரி இருக்கு விளக்குற மாதிரி இருக்குமா தட் இஸ் செட் பை புத்திஸ்ட் திஸ் இஸ் நாட் தி ஆத்மா தட் இஸ் செட் பை மீமாம்சகா இந்த நையாயகன் சொல்ற ஆத்மா இல்லை இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அப்ஜெக்டிவ போட்டு ஒவ்வொரு பட்சத்தை இங்க கணிக்க பக்ம் எடுத்துட்டோம்னா இப்போ ஆத்மா உண்டாருது அதுக்கப்புறம் நாசம் அடைகிறது உண்டாருது அடைகிறது ஒவ்வொரு கணத்துல அதுக்கு வந்து ஜென்ம நாசம் ஜென்ம நாசம் அதனால அதுக்கு வந்து கணிக்கன்னு பேரு இட் இஸ் அ கான்சியஸ்னஸ் தட் இஸ் பிரசன்ட் அட் எவ்ரி மொமெண்ட் மொமெண்டரி கான்சியஸ்னஸ் அதுதான் வந்து புத்திஸ்டனுடைய லாஜிக் அந்த இடத்துல ஆத்மாங்கிறது என்ன கணிக்கிறோம் அப்போ அதுல என்ன ஆறு ஒவ்வொரு மொமெண்ட்ல அது உற்பத்தி இருக்கு அடுத்த செகண்ட்ல அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல அடுத்த கணத்துல அதுக்கு உதிக்கிறது அடுத்த செகண்ட் அது போயிடுறது இப்படி சொல்லும் பொழுது அதற்கு ஒரு உற்பத்திங்கிறோம் ஒரு விநாசம் ஒரு உற்பத்தி ஒரு விநாசம்ங்கிறோம் ஆத்மாவுக்கு ஆனால் இந்த துவரையில் தத்துவத்துல அநாதிகி ஆதியே கிடையாது எப்பொழுதும் எட்டர்னல் அப்படிங்கும் பொழுது இந்த கணிக்கங்கிற பட்சத்தை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம் அனாதிகி ஆதி இல்லாமல் இருக்கக்கூடியது அடுத்தது சம்சாரித்துவ பட்சம் வியாவர்த்தயதி இந்த ஆத்மா வந்து என்னன்னா சம்சாரத்துல உழண்டு இருக்கக்கூடிய ஜீவன் தான் ஆத்மா இத தாண்டி வேற ஒரு ஆத்மா கிடையாதுன்னு சொல்றவா இருக்காளே அவளுக்கு என்ன சொல்றாருன்னா பிரகிருத்தேகே பரஹா இல்லப்பா இந்த சரீரம் இந்த சம்சாரம் இந்த உலகம் கர்த்திருவம் இதெல்லாம் வந்து பிரகிருதி சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆத்மா வந்து பிரகிருத்த காட்டிலும் பரமாக இருக்கிறது அதனால சம்சாரித்துவம் ஆத்மாங்கிறது சம்சாரியா இருக்கு இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய சரீரத்தோட சம்பந்தப்பட்ட ஆத்மான்னு சொல்ற அந்த பட்சத்தை ரிஜெக்ட் பண்றது எப் எப்படி என்னத்தினால பிரகிருதே பரஹ அந்நகா அசங்கா சோ அதாவது அந்நகா பிரகிருதியை காட்டிலும் பரஹா பரஹானா வேறுபட்டது அந்யஹா அதாவது அசங்ககா அந்த பிரகிருதியுடன் ஒரு தொடர்பில்லாமல் இருக்கக்கூடியது ஆத்மா அடுத்தது ஞானாதி குணத்துவம் வாரயதி இது என்ன ஞானம் நம்ம வந்து அத்வைதத்துக்கும் நியாய சாஸ்திரத்துக்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ் இது நியாயசாஸ்திரத்துல பாத்தோம்னா ஆத்மாங்கிற ஒரு ஆத்மாவில ஏழு குணங்களை சொல்றான் ஞானம் கிரியா இச்சா இதெல்லாம் வந்து குணமா சொல்லி குணிங்கிறது ஆத்மா சோ தீஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் டு தி ஆத்மாங்கிறோம் வேற எஸ் நமக்கு அத்வைத வேதாந்தத்துல எப்படின்னா அவர் சாங்கியதத்துவத்திலும் எப்படின்னா ஞான ஸ்வரூபமாக சொல்லிடுறோம் அவர் அது அத்வைத வேதாந்தத்துல சாங்கியதத்துவத்துல எப்படி சொல்றோம்னா நிர்குணகாங்கிறோம் ஞானத்தை பத்தி சொல்லாத ஞானாதி குணத்துவம் வாரையத்தையும் நிர்குணகா ஞான ஸ்வரூபம்னு சொல்றோம் கரெக்ட் தான் ஆமா குணமே இருக்கு ஞானம் இன் ஆத்மா பிகாஸ் ஆத்மனுக்கு உங்களுக்கு குணங்கள்ங்கிறது கிடையாது வந்து மாதிரி மாதிரிதானே அவர் அது அந்த குணத்தோட எப்ப பார்த்தாலும் கூட இருக்கிற மாதிரின்னா நம்ம சொல்லணும் அது இல்லையே இப்ப ஒரு பா பானைக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடுறோம்னா அந்த பெயிண்டோட இருக்கிற பானை அந்த பெயிண்ட் இஸ் சம்திங் எக்ஸ்டர்னல் இது எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய குணங்கள் எதுவுமே அதுல வந்து ஒட்ட முடியாது நிர்குணா ஆத்மா அடுத்தது மீமாசகாதி அபிமத்தை ஞான விஷயத்துவம் வாரது இல்ல ஞானம் குணம் இல்ல ஞானத்துக்கு விஷயம் நம்ம புத்தின்னு ஒண்ணு இருக்கு இந்த புத்தி வச்சுண்டு நம்ம வந்து ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்போ அந்த புத்திங்கிற ஞானத்துல இது வந்து விஷயமாகறதோ இல்லையோ இட் பிகம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட் இட் இஸ் நாட் த இட் இஸ் நாட் என்ன சொல்றது பட் இட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட் டு த நாலெட்ஜ் இட் செல்ஃப் ஞானத்திற்கு இந்த ஏற்படுகின்றுரூபம் விஷயமாகறது அப்படின்னா புத்திங்கிற ஒரு டார்ச்சை வச்சுண்டு நம்ம இந்த ஆத்மஸ்வரூபத்தை அப்படிதானே நம்ம ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு புரிஞ்சுக்கலன்னா இந்த புத்திங்கிற ஒரு டார்ச்சர் டார்ச்சை வச்சுட்டு நம்ம பாக்குறோமா இல்லையா அதை வந்து வெளிச்சம் காட்டி அதனுடைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி தானே அப்படிங்கிற மீனாம்ச கால்தான் மீமாசகாதி அபிமத ஞான விஷயத்துவம் அதையும் ரிஜெக்ட் பண்றார் எப்படின்னா இது ஸ்வயம் ஜோதி நீ டார்ச் வச்சு அதை கண்டுபிடிச்சுக்க முடியாது அதுவே ரிவீல் ஆனாதான் டார்ச் மாதிரி அது டார்ச் தூக்கி நம்ம வந்து பொட்டிக்குள்ள போட்டோம்னா சார் ஒருத்தர் ஆர் கே சார் எப்பவும் சொல்லுவார் டார்ச் இருட்டு ரூம் இருட்டு ரூம்ல ஒரு பொட்டியை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து டார்ச் வச்சுப்போம் அந்த பொட்டிக்குள்ள டார்ச் போட்டு மூடி மூடிடுறோம் அது நம்ம கண்டுபிடிக்கணும்னா இட் ஹேஸ் டு ரிவீல் இட் செல்ஃப் அப்பதானே அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் பிகாஸ் தட் இஸ் தி லைட் சோர்ஸ் அதுதான் இங்க சுயஞ்சோதி ஸ்வரூபம் இது ஞானத்துக்கு விஷயம் ஆகாது இது இருக்கிறதுனாலதான் பல விஷயங்கள் இவ்வுலகத்தில் நமக்கு புலப்படுகின்றன அதனால சுயம் ஜோதி ஏன விஸ்வம் சமன்விதம் இது என்ன அனேனைவ பிராபாகர அபிமதம் ஞான ஆதாரத்துவேன ஸ்புரணம் அப்படி நிரஸ்தம் நீங்க எந்த மீமாசகா மதமும் வண்ணாலும் எடுத்துக்கோங்கோ ஞான விஷயமுகமாக எடுத்துக்கோங்கோ இல்லை ஞானத்துக்கு ஆதாரபூத்தமாக இருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கோங்கோ எந்த மதத்தையும் நம்ம நிராகரணம் பண்ணியாச்சு ஏன்னா இது வந்து ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபம் இதுதான் எல்லாத்துக்கும் அஹ் வழிகாமிக்கிறது அப்படிங்குறோம் ஸோ இருக்குங்கிறதுக்கு என்ன ஹேத்துன்னா ஏன விஸ்வம் சமன்விதம் சமன்விதம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பிரகாசதே எந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கிறதுனாலதான் இவ்வுலகமே பிரகாசிக்கின்றது இந்த சரீரத்து இப்ப நமக்கு சரீரத்துக்கு நமக்குள்ள இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புலப்படுறது அதோட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுருக்கோம் இஃப் தெர் இஸ் நோ கான்சியஸ்னஸ் இன் திஸ் பாடி இது இது வந்து ஒரு சவம் மாதிரி இருந்ததுன்னா அந்த சவம் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களோட இன்டராக்ட் பண்ணுமோ பண்ணாதே அப்போ உங்களுக்கு அந்த ஆத்மாவும் பண்ண மாட்டேங்கிறது அது இந்த இந்த அதனால உலகமே நமக்கு வந்து பிரகாசிக்கின்றதுன்னா அது இந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த உலகம் தெரியறது தூங்கும் பொழுது இந்த உலகம் தெரியலையே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் தூங்கும் பொழுது பொழுதுனம் கூட இல்லை அதையும் தாண்டி காட சுஷுப்திக்கு போகும் பொழுது நமக்கு எதுவுமே பிரகாசிக்காத பொழுது அப்போ ஆத்மஸ்வரூபம் அந்த இதுக்குள்ள போயிடுறது வெளியில வரும் பொழுது நமக்கு ஆத்மா இருக்குங்கிறது புலப்படுறது அது வேற அதனால ஏன எந்த ஆத்மஸ்வரூபத்தினால இவ்வுலகமே சமன்விதம் அது இந்த உலகமே பிரகாசிக்கின்றதோ அதுதான் ஆத்மா அப்போ அநாதிகி ஆத்மா புருஷோ நிர்குணா பிரகிருதே பரக பிரத்யக்தாமா ஸ்வயஞ்சோதிர் விஸ்வம் ஏன சமன்விதம் ஏன எந்த ஆத்மஸ்வரூபத்தினால எந்த ஒரு ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபத்தினால இந்த விஸ்வமே பிரகாசிக்கிறதோ அதுதான் அனாதி ஆதி இல்லாமது ஆத்மஸ்வரூபமாக சொல்றோம் புருஷன்னு சாங்கிய தத்துவத்துல சொல்றது நிர்குணகா குணங்கள் அற்றது பிரகிருதே பரம் பரகா பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டது அதனுடன் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியது ஆஹ் உள்நோக்கின ஒரு ஸ்பூர்த்தியாக இருக்கு வெளியில வந்து ஒரு பிரகாசமாக இல்ல ஜோதிகி அதை பார்க்கறதுக்கு நமக்கு இன்னொரு டார்ச் வேண்டாம் அதுவே பிரகாசமாக இருக்கு ஆத்மா புருஷோ நிர்குண்ப் பிரகிருதே பிரத்யக் தாமா ஸ்வயஞ்சோதிர் விஸ்வம் ஏன சமன்விதம் சயேஷ பிரகிரும் சூக்மாம் தெய்வீம் குணமயீம் விபு எதிர்ச்சையா ஏவ உபகதாம் லீலையா உடனே இந்த இப்ப பிரகிருதி ரெண்டு விதமாக இருக்கு ஜீவனுங்கிறது எப்படி ஆகிறது அப்படிங்கறச்சு இந்த ஜீவனாக அந்த அந்த ஆத் ஆத்மஸ்வரூபமானது புருஷனாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம்தான் இந்த ஆஹ் குணமையாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருத்தியை அடைகிறது எதிர்ச்சையா அடைகிறது தானே வந்த அந்த பிரகிருத்திய அது ஏத்துக்கிறது அந்த ஏத்துக்கும் பொழுதுதான் மோகம்ங்கிறது ஏற்படாது சோ இப்ப புருஷனாக இருக்கக்கூடியவன் எப்படி பிரகிருதியோட சம்பந்தப்பட்டு மோகிச்சு அவனுடைய உண்மையான ஸ்வரூபமான ஆத்மா ஞானத்தை அவன் ம மறக்கிறான் அப்படியே மோகிச்சு இந்த பிரகிருத்தியனுடைய விளையாட்டுல அவன் மோகிச்சிருக்கான் இந்த பிரகிருத்தியனுடைய இப்ப லட்சணத்தை இங்க சொல்ற சஹா ஏஷா சஹா அப்பேற்பட்ட அந்த புருஷன் இப்பொழுது என்ன ஆறான்னா இவன் விபுகு எல்லா இடத்துலயும் வியாபித்து இருந்து கொண்டு லீல எதிர்ச்சையா அஹ் லீலையா உபகதாம் அஹ் லீலையா ஒரு விளையாட்டாக வந்த எதிர்ச்சையா ஏவ எதிர்பாராத விதமாக அதாவது அதுல ஒண்ணும் ஒரு அஹ் இது கிடையாது அவனுக்கு கிடையாது அந்த இடத்துல அந்த பிரகிருத்தியை ஏத்துக்கிறதுக்கு அப்படி வரக்கூடிய பிரகிருத்தமாக இருக்கக்கூடிய சகலத்திலையும் சூக்மமாக இருக்கக்கூடிய தெய்வி தேவ சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய சக்தியாக இருக்கும் தெய்வம் குணமையும் திருகுணாத்மகமாக இருக்கக்கூடிய பிரகிருத்த பிரகிருத்தியை அபியபத்தியத அடைகிறான் தானாகவே வந்து இருக்கக்கூடிய எதிர்ச்சையா உபகதாம் அவர் லீலையா உபகதாம் விளையாட்டாக வந்திருக்க கூடியதை எதிர்ச்சையா எதேச்சையா சம்பந்தம் ஏற்படுறது அப்படிங்கிற இங்க வந்து பிரகிருதி அப்படின்னா என்னங்கிறது அஹ் ஸ்ரீதர சுவாமி ஒரு லட்சணத்தை கொடுக்கிற அவதாரிக்கையில அத்த ஆவரண விக்ஷேப சக்தி பேதேன பிரகிருதி த்விதா பிரகிருதிக்கு வந்து ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு ஒண்ணு இருக்கு சோ சம்பந்தப்படுறதுங்கும் பொழுது முதல்ல பிரகிருதி வந்து இருக்கிற ஆத்மாவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை கவர் பண்ணிடும் ஆவரணம் அது இருக்கா இல்லையா அது எங்க இருக்கு என்ன ஏது ஒண்ணுமே நமக்கு புரியல அது ஒரு விதம் இன்னொன்னு அதனுடைய ஒரு அனதர் சக்தி என்னன்னா விக்ஷேப சக்தின்னு பேரு

ஜீவனுக்கு உபாதியாக அவித்யாவாக ஆவரண சக்தியாக அது இருக்கு அப்படின்னா என்ன ஜீவன் பொழுது ஆத்மா அசோசியேட்டட் வித் பாடி அப்போ ஒன்னொன்னா நம்ம விளக்கிண்டு வருவோம் நேத்தி நேத்தி தானே பண்ணணும் அதுக்காக தானே தத்துவங்களை நம்ம வந்து இப்ப பாத்துட்டு வரோம் இது தேகம் இல்ல அதுக்கப்புறம் இந்திரியங்கள் இல்ல பிராணம் இல்ல மனசு இல்ல புத்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும்னு ஆத்மா ஆனா தெர் இஸ் ஸ்டில் அந்த சுஷுப்தி நிலைமையில சொன்னேன் இல்லையா எப்படி சுகமாக அஸ்வாப்சம் நன்னா தூங்கினேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறோம் எனக்கு ஒண்ணுமே தெரியல நன்னா தூங்கினேன் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன்ல நீங்க யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு நான் எனக்கு ஒண்ணும் தெரியல ஐ டிட் நாட் ஹாவ் எனி நாலெட் பட் தெர் இஸ் த நாலெட் ஆஃப் ஐ அந்த இடத்துல இருக்கக்கூடியது அவித்யா அந்த இடத்துல ஆத்மாவோட ஒரு சின்ன அந்த மாயா ஒரு மினி வேர்ஸ் அங்க ஒண்ணு இருக்கு தேர் இஸ் அ மினி யூனிவர்ஸ் தேர் இல்லையா அந்த மினி யூனிவர்ஸ் என்ன நமக்கு வந்து ஆத்மா அண்ட் ஒரு அவித்யா அங்கே இருக்கு அந்த அவித்யா இருக்கே எனக்கு ஒண்ணுமே தெரியலைங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்றதே சொல்ல வைக்கிறதே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதும் இல்லையோ அதுதான் பிரகிருத்தினுடைய ஆவரண சக்தி அந்த ஆவரண சக்தியினாலதான் அதுதான் அவித்யான்னு சொல்றோம் சொல்றோம்யான் மூல அவித்யாங்க ஈஸ்வரனுக்கு உண்டான மாயா தூலா ஜீவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு குட்டி குட்டி மாயா அவன் தூங்குறச்சு ஐ டோன்ட் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஹாஸ் சோ தி அவித்யா ஜீவ இஸ் டிஃபரெண்ட் தி அவித்யா தட் இஸ் கன்ஃபைனிங் இஸ் வெரி டிஃபரெண்ட் அப்படி அதுக்கு ஒவ்வொரு ஜீவனுக்கு உபாதி அதாவது லிமிட்டிங் அட்ஜெம்டு விக்ஷேப சக்தியா சாயேவ மாயா பாரமேஸ்வரி பாரமேஸ்வரினா பரமேஸ்வரனுடையதாக இருக்கக்கூடியதான் மாயாங்கிறது விக்ஷேபசக்தி உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஒரு பலவிதமான வேரிகேட்டட் திங்ஸ் எல்லாம் நமக்கு தெரியறது அது பகவானுடைய சிருஷ்டி பகவான் வந்து ஹி இஸ் கான்ஸ்டன்ட்லி அவேர் ஆஃப் இஸ் ட்ரூ நேச்சர் பட் ஸ்டில் இந்த உலகத்துல பிறந்த மாதிரி ஒரு லீலையை நடத்தினா மாதிரி அவதாரம் எடுத்தா மாதிரி இவாளுக்கு பிள்ளையாகவும் அவனுக்கு சத்ருவாகவும் பிறந்து இவனை கொல்றது அவனை பெற்றெடுக்கிறது இப்படி பல விதமான ஒரு விஷ்வ விஷயங்களை செய்யலாம் இது வந்து நம்ம அத்வைத வேதாந்தத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அத்வைத வேதாந்தத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு ஜீவனிடத்துல இருக்கக்கூடிய அவித்யாக்கும் ஒரு ஆவரண சக்தி இருக்கு அவனுக்கே அது விக்ஷேப சக்தியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு ஏன்னா இந்த ஆத்மா தான் இந்த சரீரம் எல்லாம் ஐ ஆம் அட்டாச் ஐ ஆம் இன் பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடியது விக்ஷேப சக்தின்னு சொல்றோம் ஆனா இங்க இவர் எப்படி பிரிக்கிறார்னா ஆவரண சக்தி ஜீவனுக்கும் விக்ஷேப சக்தி பரமேஸ்வரனுக்கும் அப்படிங்கிறார் ஏன்னா பரமேஸ்வரனுக்கு ஆவரண சக்தி கிடையாது விக்ஷேப சக்தி மாத்திரம் தான் உண்டு பிகாஸ் ஹி இஸ் ஏபிள் டு கிரியேட் எவ்ரிதிங் இஸ் நாட் அண்டர் தி இல்யூஷன் அவன் கட்டுப்படுவதில்லை மாயினால அவன் சிருஷ்டி செய்யறானே தவிர பல விஷயங்களை நமக்கு காண்பிக்கிறானே தவிர அவன் மோகிக்கலை இதுல ஹி இஸ் நாட் அன்அவர் ஆஃப் ஹிம் செல்ஃப் ஆகையினால விக்ஷேப சக்தி மாத்திரம் தான் ஈஸ்வரனுக்கு இருக்குங்கிறார் சோ புருஷஸ்டர் ஜீவேஸ்வர ரூபேன திவிதா சோ எப்படி பிரகிருதிய ஆவரணசக்தி விக்ஷேப சக்தின்னு சொல்றோமோ அதே போல புருஷனும் வந்து உங்களுக்கு ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டு வகைப்படுறான் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அஹ் உபாதி அவித்யா ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய உபாதி மாயா உபாதினா லிமிட்டிங் அட்ஜெக்ட் தற்பா பிரகிருத்தி அவி அவிவேகேன சம்சரதி சா ஜீவா இந்த ஜீவன் யாரு ஈஸ்வரன் யாரு பிரகிருத்தி பிரகிருதியை காட்டிலும் நான் வேற அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷன் எவனுக்கு இல்லையோ பிரகிருத்தி அவிவேகேன பிரகிருத்திய விவேகம் அற்றவன் அந்த விவேகத்தன்மை இல்லாத காரணத்தினால சம்யக்கு சரதி உழல்றான் இந்த உலகத்துல அவன் வந்து நான் செய்யறேன் கர்த்தா நான் தான் பொக்தா நான் அனுபவிக்கிறேன் நான் எல்லாத்தையும் பாக்கறேன் அப்படின்னு சொல்லி இவ் உலகத்துல போறான் அவன்தான் ஜீவன் ஏவன் இந்த பிரகிரு தன் வைத்து கொண்டு இவ்வுலகத்தை சிருஷ்டி செய்கிறானோ அவன்தான் ஈஸ்வரன் சோ ஆக பிரகிருதி ரெண்டு விதம் புருஷன் ரெண்டு விதம் அந்த ரெண்டு விதத்துல ஜீவன் யாரு ஈஸ்வரன் யாரு ஜீவன்ங்கிறது இந்த பிரகிருதிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரிஞ்சுக்காம அவன் வந்து இவ்வுலகத்துல உழல்றான் விஷயங்களோட சம்பந்தப்படுறான் அவன் ஜீவன் வேற எஸ் ஈஸ்வரன் என்ன அந்த பிரகிருதியை தன் வசத்துல எடுத்துக்கிறார் வேணுங்கிறச்சே சிருஷ்டி பண்றார் வாண்டாங்கிறச்சே உள்ள இழுத்துக்கிறார் அதுக்கு ஈஸ்வர் சரியா தத்த பிரகிருத்தி அவிவேகேன ஜீவசிய சம்சார பிரகாரம் ஆக சோ இந்த ஸ்லோகம் இப்ப எங்க வந்து கனெக்ட் ஆறுது ஜீவன் எப்படி பிரகிருதி வசப்பட்டு இவ்வுலகத்தில் சம்சாரத்தை அதாவது இவ்வுலகத்தில் சஞ்சரிக்கிறான் அப்படிங்கறத அஞ்சு ஸ்லோகத்துல இதுல இருந்து ஆரம்பிச்சு சொல்ல போறான் ச ஏஷ இ பஞ்சபிகி அஞ்சு ஸ்லோகம் இத பத்தி தான் வரப்போறது எப்படி ஜீவனுடைய விவகாரம் ஏற்படுறது அப்ப சூஷ்மாம் அவ்வியக்தாம் அவனுக்கு தெரியல சூக்ஷ்மமாக இருக்கு இட் இஸ் த மோஸ்ட் சட்டில் திங்க் அந்த பிரகிருதி அவ்வியக்தாம் வியமாக இல்லாமல் இருக்கக்கூடிய தெய்வீம் தேவசிய விஷ்ணோ சக்திம் லீலயா உபகதாம் அப்போ ச ஏஷ ச ஏஷஹா விபு இவன் சர்வ இந்த ஜீவனும் சர்வ வியாபிதான் ஆனால் சூக்மாம் சூக்மமாக இருக்கக்கூடிய தெய்வீன் விஷ்ணுவனுடைய சம்பந்தத்தை விஷ்ணுவனுடைய சக்தியாக இருக்கும் குணமையின் அஹ் குணங்கள் அஹ் குணங்களுடன் கூடினதாக திருகுணம் சத்வ ரஜஸ் தமஸு மூன்று குணம் கொண்டதாகவும் இருக்கும் பிரகிரு இந்த பிரகிருத்தியை லீலையா உபாகதாம் விளையாட்டாக மேற்கொண்டு விளையாட்டாக வந்தது உபகதாம் என மேற்கொண்டது ஈஸ்வரன் இவனுக்கு வந்தடைந்தது எதிர்ச்சையா எதேர்ச்சியாக அபிபத்தியத்தை அத வந்து அவன் அடைகிறான் லீலையா வந்ததை அவன் ஏற்றுக்கொள்கிறான் அவனே அதை எடுத்துட்டு இப்ப மோகிக்கிறான் அடுத்தது ரைட்டா தெய்வீமங்கறைச்சு மூன்று விதமாக குணமயும் மங்கும் பொழுது சத்வ ரஜ்தமசாத்மகம் அதுல சிருஷ்டி ஸ்திதி லயம் மூன்றுமே வந்துடும் அதுதான் வந்து தேவி பாகவதத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பாத்துக்கிட்டா ஆஹ் சர்காதோ ூபா ஆஹ் பாலனி யாச்ச ரௌத்ரி அப்படியே ஜெகதீதம் அகிலம் விஷ்ணு கிரீஷ் பிரம்மா விஷ்ணு கிரீஷா பிரம் அஹ் விஷ்ணு பிரம்மா கிரிஷா ஆராதித அலங்கரோடு அப்படின்னு அந்த சக்திமயமாக சொல்றாரு ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ மது கைட்டப அவதாரத்திலையும் வந்து பகவான் நித்ரையில இருக்கும் பொழுது ஸ்துதி அந்த இடத்துல பார்த்தேன்னா ஏதோ ஒரு சக்தி வசமாக தான் ஈஸ்வரன் இங்க வந்து கட்டுப்பட்ட மாதிரி இருக்கா அந்த சக்தியை நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணோம்னா அந்த சக்தியே நமக்கு வந்து மதுகைட்டபால வதம் பண்ணிடும் அல்லது அந்த சக்தியினால உந்தப்பட்ட விஷ்ணு மது கைட்டபால கொன்னுடுவார் அப்படின்னு சொல்லிதான் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார் ரொம்ப அதனால ஒரு நிமிஷம் ஆஹ் சொல்லு